வணக்கம். இது மற்றொரு உண்மையின் அலசல். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமர்வுகள் ஆரம்பமாவதற்கு இன்னும் சில நாட்கள் உள்ளன. இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அமைப்பு இலங்கை மீது சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பான அறிக்கை பேரவையின் ஆணையாளரால் சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கான பதிலும் பெறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதுவரை காலமும் இல்லாத குற்றச்சாட்டு ஒன்று ஆணையாளரால் சுமத்தப்பட்டுள்ளது. அதுவே இலங்கை சட்டமா அதிபர் சுதந்திரமாக செயற்பட வேண்டும் என்ற குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை பொறுத்தவரையில் இலங்கையின் சட்டமா அதிபர் அரசாங்கத்துக்கு சார்பாக நடந்து கொள்கின்றார் என்ற வெளிப்படையான விமர்சனங்களுக்கு மத்தியில் ஆணையாளரின் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. அரசாங்கம் சார்பாக உள்ளவர்கள் பல்வேறு வழக்குகளில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். இறுதியாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் நூற்றுக்கணக்கான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியிருந்த முன்னாள் காவல்துறை மாதிபர் பூஜித் ஜெயசுந்தரம் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஆகியோர் எவ்வித குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்படாமல் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதன் மத்தியிலேயே மனித உரிமையாளரின் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இலங்கையிலேயே சட்டமா அதிபர் சுதந்திரமாக செயற்பட வேண்டும் என்ற கருத்து அதில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு நிச்சயமாக இலங்கை அரசு பதிலளிக்கும். எனினும் இந்த பதிலும் மனித உரிமை பேரவை திருப்தி அடையுமா என்று கூற முடியாது. ஏற்கனவே மனித உரிமை பேரவை சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு இலங்கை பதிலளிக்கும் போது மனித உரிமை பேரவை திருப்தி அடையவில்லை. இதன் தொடராக இலங்கைக்கு வழங்கப்படும் GS+ வரி சலுகையின் தற்போது ஆபத்துக்குள்ளாக இருக்கின்றது. மனித உரிமை பேரவையால் சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு இலங்கை சரியான முறையில் பதில் அளிக்காமல் போனால் தற்காலிகமாக இந்த GS+ தடை செய்யப்படும் என்ற அச்சுறுத்தல் ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியத்தால் இலங்கைக்கு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். இதற்கு மத்தியில் மனித உரிமை பேரவை ஆர்வமாக உள்ள நிலையில் இலங்கையில் மனித உரிமைகள் மீறப்படுகின்ற சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இது இலங்கைக்கு மேலும் அழுத்தங்களை கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அண்மையில் குடியல் ஆர்வலர் ஒருவர் வெள்ளை வேனில் கடத்தப்பட்டதான குற்றச்சாட்டு, மட்டக்களப்பில் அரசியல்வாதி ஒருவர் கடத்தப்பட்ட குற்றச்சாட்டு மற்றும் ஊடகவியலாளர் ஒருவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு சர்வதேச மத்தியில் மீண்டும் சவாலை கொண்டு வந்திருக்கின்றன. ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருக்கும் இலங்கை அரசாங்கம் தற்போது மனித உரிமை பேரவையால் சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் போது மேலும் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை இருக்கும். இந்த நிலையில் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை இலங்கை அரசாங்கம் எவ்வாறு சமாளிக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். அதேவேளை இலங்கையில் நாளாந்தம் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக பொருட்களின் விலை உயர்வு மற்றும் ஏனைய பிரச்சனைகளை பொதுமக்கள் எதிர்கொண்டு வருவதாக குற்றம் சுமத்தப்படுகின்றது. எனினும் பொதுமக்கள் மத்தியில் இருந்து இன்னும் பெரிய எதிர்ப்புகள் இதனையும் அரசாங்கம் எதிர்கொள்ளவில்லை. இது அரசாங்கத்துக்கு சற்று ஆறுதலாக உள்ள போதிலும் பொதுமக்களின் எதிர்ப்பு வந்து ஆர்ப்பாட்டங்களாக வெளிப்படுத்தப்படுமா, அல்லது எதிர்வரும் தேர்தல் ஒன்றின் போது அந்த எதிர்ப்பை பொதுமக்கள் காட்டுவார்களா என்பது தொடர்பாக பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். அத்துடன் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பஜ்ஜுலட்டினால் 17 பக்க அறிக்கைகள் ஸ்ரீலங்காவிற்கு எதிராக முன்னப்போதும் இல்லாத புதிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த குற்றச்சாட்டுகள் அடங்கிய ஆணையாளரின் அறிக்கை மீது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 49வது அமர்வில் எதிர்வரும் மார்ச் 3 விவாதம் நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஜெனிவா விவகாரத்தை வெற்றி கொள்ள அரசாங்கம் சிறந்த பொறிமுறையை வகுத்துள்ளதாக இராஜ்யாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்திருக்கின்றார். ஜெனிவாவில் இம்முறை தெற்காசிய வலய நாடுகள் இலங்கைக்கு சார்பாக செயற்படும் எனவும் அவர் கூறியிருக்கின்றார். இறுதிக்கட்ட யுத்தத்தில் இலங்கை மனித உரிமை மீறல் செயற்பாடுகளில் ஈடுபட்டதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினால் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு இதுவரையில் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை. ஒவ்வொரு கூட்டத்தொடரின் போதும் இலங்கைக்கு அழுத்தம் பிரயோகிப்பதற்கு மாத்திரம் இலங்கையின் நடப்பு விவகாரங்கள் இணைத்துக் கொள்ளப்படுகின்றன. யுத்தத்தின் பின்னரான காலப்பகுதியில் இலங்கையின் மனித உரிமைகள் மற்றும் சமூக கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து இலங்கைக்கு எதிராக செயற்படும் சர்வதேச சமூகம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் எதிர்வருகின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை அமர்வில் ஸ்ரீலங்கா மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பான விவாதத்தில் என்ன நடக்கப் போகின்றது, சாதகமான பதில்கள் கிடைக்கப் போகின்றதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய நிலை இருக்கின்றது. மற்றும் ஒரு உண்மையின் அலசல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்ளும் நான் இறுதிராசா மதுரா. வணக்க நேர்களே.